வெல்கம் டு டிக் டாக் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அரிசி மாவு அரை கப், மைதா மாவு கா கப், ரவை அரை கப். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலேயே வந்து இந்த ரவை, மைதா, அரிசி மாவு எல்லாம் வந்து ஊறட்டும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே ஊறட்டும். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆயில் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தாளிப்பு போட்டுட்டு அதை வந்து நம்ம ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட இதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசைக்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை வந்து வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் ஊற்றணும். இது இப்படி தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்க ஹோல்ஸை நீங்கள் மாவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான ரவை தோசை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.